அகத்தியர் திருவடிகள் போற்றி. துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் குருவார பூஜை அகத்தியர் கோவில் முன்பாக நடைபெற்றது. பூஜையில் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஞானியர்களின் திருநாமங்களையும் அரங்கரின் திருநாமங்களையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகாமந்திரத்தையும் சொல்லி பூஜை செய்தனர். மலேசியா திரு ராஜசேகர் அவர்கள் ஓங்காரக்குடில் ஆசான் எடுத்து தான் பெற்ற அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார். வழிநடத்தும் இல்லம் அல்ல கருணை கடல் ஓங்காரக்குடி கடவுளின் பொற்பாத கமலங்களுக்கு கடியனின் சார்பிலும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்களின் சார்பிலும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முருகா, நாம சித்தர்களை வணங்குறதுக்கு பல கோடி ஜென்மங்கள்ல புண்ணியம் செய்திருக்கணும். விட்ட குறை பட்ட குறைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எப்பவோ நாம இவங்களை பிடிச்சி தொண்டு செய்திருப்போம், பக்தி செலுத்தியிருப்போம். ஏதாவது ஒரு கொள்கையை, அவங்க வகுத்த கொள்கையை கடைபிடித்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும் இந்த ஜென்மத்தில் நாம் இங்கே உட்கார்ந்து இந்த பூஜைகளை செய்கிறதுக்கு, குடிலில் தொண்டு செய்கிறதுக்கு, ஆசனுடைய புகழை பரப்புறதுக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் ஞானியர்கள் அருளியிருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகளை செவ்வனே செய்து பல ஜென்மாதி ஜென்மங்களா நாம் செய்த அந்த பாவ கர்மங்களை போக்குறதுக்கு தான் குருநாதர் இன்றைய அளவு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். அடுத்ததுதான் பூஜையை சொல்றாங்க. இந்த புண்ணியம் நமக்கு இல்லாம, நம்முடைய கர்மங்கள் விலகாம நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நம்மளை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப தடை எவையனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் உடனுடன் வரும், வந்தாக்கால் உயர் ஞானம் கெடும்னு சொல்றார். இந்த உயர்ந்த ஞானத்தை கெடுக்கக்கூடிய நிலை எது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவ கர்மங்களில். அதனாலதான் குருநாதர்த்தை நீங்க பார்க்க போகும்போது உங்களுடைய உள்ளத்தை அப்படியே பார்ப்பாங்க, அவங்க இந்த இடத்த பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆன்மா என்ன பலத்தை வச்சிருக்கு. சரி, அந்த வாய்ப்பு தான் நமக்கு இல்லை அப்படின்னா, அடுத்த கட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொண்டு செய்தால் கண்டு கொள்ளும் சித்தனித்தும். சித்தர்கள் அத்தனை பேருமே எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருந்து தொண்டு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி கிடைக்க பெற வேண்டியதெல்லாம் கிடைக்க செய்வாங்க, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க செய்வாங்க. எதுலையுமே அச்சம் கொள்ள தேவையில்ல. அப்பேற்பட்ட ஆற்றலை கொண்டவர், 33 கோடி தேவருடைய அருளாசி பெற்றவர். முருகப்பெருமான் வேறு, அரங்கன் வேறு அல்ல. அரங்கனே முருகன், முருகனே அரங்கன். அவருடைய அவதாரமா தான் வந்து இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப 100 வருஷத்துக்கு ஒரு மகான் தோன்றி இப்படிப்பட்ட அற்புத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதை பிடிச்சுக்கிறதுக்கு நமக்கு பக்குவம் வேணும், புண்ணியம் வேணும், அவங்களுடைய ஆசி வேணும். அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்றாங்க. நாம ஒவ்வொரு நாளும் அண்ணன் பூபதி சொன்னது போல இங்க வந்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு உறுதியா இருக்கு ஐயாவை போய் பார்த்து ஆசை பெற்றுக் கொள்றதுக்கு. எங்களுக்கு இங்க வந்து 3 நாளோ 5 நாளோ இருக்கிறோமா, அதுல ஒரு 5 நாள் தான். அதுக்கு பிறகு இங்கிருந்து நாம வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றுக்கிறோம், ஐயா ஆசை தந்து நீ போ, அங்க நாங்க துணையா இருப்போம் அப்படின்வாங்க. இப்படி அங்க போன பிறகு அந்த அருளை வந்து நாம உணர்ந்து, ஆசான் இப்படி ஆசை கொடுத்தாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க, இந்த வார்த்தையும் ஆசானுடைய திருவுருவம் மட்டுமே எங்களுக்கு நிற்கும். இப்படிதான் நாம பிடிச்சு ஆசனை எந்த அளவுக்கு. அப்ப ஐயா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா நீ இங்க இருந்தீனாக்கா ஒரு 10-20 பேருக்கு தான் ஆதாயம், அங்க இருந்தீனா 10,000 பேருக்கு ஆதாயம்ப்பா, எது வேணும்ன்றது நீ முடிவு பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, நாம இங்க இருக்கிறதுனால ஏற்கனவே அன்பர்கள் இருக்காங்க, தொண்டர் இருக்காங்க, செயல்படுத்துறதுக்கு அவங்க செய்யறாங்க. அங்க இருந்தா இந்த செயல்பாட்டுக்கு துணையா நிக்கலாம். அப்ப இந்த அன்னதானத்துக்கு பணத்தை அனுப்பி வைக்க வைக்க என்ன செய்யறாங்க, ஐயா உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவோ இடங்களுக்கு சுத்தி இருக்கிறேன், நிறைய குருமார்களை பார்த்துருக்கேன், நீங்க நிறைய பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம் கிடைக்கும், கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா 2வது இடம் கிடைக்கும், அப்புறம் 3வது 4வது அந்த சேரம் அப்படிதான் அடிச்சிருப்பாங்க. கடைசிக்கு போறீங்கன்னா நீங்க ஏதோ கொஞ்சம் கொடுக்குறீங்க, அதுல கடைசி இடம் கிடைக்கும். முன்னுக்கு கொடுக்குறவங்களுக்கு அந்த குருவோட பயணம் பண்ணலாம், இங்க வேணாலும் போகலாம், இங்க வேணாலும் வரலாம். இங்க இருந்து நீங்க அந்த இடத்துக்கு போறதுன்னா டிபாசிட் 40% கட்டணும். ஆனா இந்த குடிலுக்கு 1000 பைசா நீங்க செலவு பண்ண தேவையில்லை. எத்தனை பெரிய கோயிலுக்கு போனாலும் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினா, எங்களுடைய அனுபவத்தை சொல்றேன்,
ஏர்போர்ட்ல வந்து இறங்கினா நீங்க தான் வண்டிய பார்த்து என்ன பணம் அதுக்கு பணம் செலுத்தி எங்க தங்கணும் அதுக்கும் பணம் செலுத்தி உணவு எங்க சாப்பிடணும் அதையும் தேடி கண்டுபிடிச்சு சுத்தமான உணவு உண்றதுக்கு எல்லாமே நீங்க தேடணும். ஆனா அந்த ஓங்காரக்குடில் தாயினும் மேலான கருணை கொண்ட ஓர் இடம். தாயை விட மேலான தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தேவைப்படுறத செய்வாங்க. ஆனா நம்ம ஆசான் வந்து இன்னைக்கு வந்து அன்பரா இருக்கலாம், ஒரு மாசத்துக்கு முன்ன வந்து அன்பரா இருக்கலாம், 30 வருஷம் உள்ள அன்பர்களா இருக்கலாம், அல்லது 47 வருஷம் உள்ள அன்பர்களா இருக்கலாம். எல்லாருக்கும் சமத்துவம் தந்து பார்க்கக்கூடிய ஒரே இடம் ஓங்காரக்குடில். அப்பேற்பட்ட கருணையே வடிவான நம்முடைய குருநாதரை எந்த அளவுக்கு நீங்க உள்ளத்துக்குள்ள வச்சு பூஜை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப இப்ப இந்த முறை வந்ததுல நடந்த ஒரு அதிசயத்தை ஆச்சரியத்தை இப்படியும் இருக்குமா அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். நம்ம அன்பர் இருக்காரு கார்த்திகநாதன், அவருடைய தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவங்க வர்றது வர முடியாத சூழ்நிலை, அதனால குழந்தை பிறந்து பெயரெல்லாம் வச்சுட்டாங்க சஷ்டி. ஐயா கிட்ட வந்து அந்த படம் மட்டும் கொடுத்தாங்க, அந்த பேபியோட பையனுடைய படத்தை மட்டும் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை தானே முந்தானித்து ஐயா கிட்ட போயிட்டு அந்த படத்தை காட்டணும். படத்துல பேபி இந்த லேசா சிரிக்குது. அப்படி ஐயாட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த பிள்ளை சிரிக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் சொன்னாரு, அது படங்கையா, அது லைஃப்ல இல்லை படத்தில் இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு தெரியும்பா அப்படின்னாங்க. திரும்பவும் சொல்றாங்க, இந்த பிள்ளை இப்போ சிரிக்கும் அப்படின்றாங்க. நானும் எட்டி பார்த்தேன், ஃபோனை எட்டி பார்க்குறேன், ஃபோனில் படம் தானே இருக்கு எப்படி அப்படின்ட்டு. சிரிக்கல, பிள்ளை லேசாக ஒரு மாதிரியாக இருக்கு. இது இப்படியே முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாம இங்க வந்து ஐயா 10 மணிக்கு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க 9:30 மணிக்கு, அங்க 12 மணி மலேசியாவில். அந்த ஐயா இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இந்த பிள்ளை இப்ப சிரிக்கும்பா சிரிக்கும்பான்ட்டு நாங்க போட்டோல தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். சிரிக்குமா, எப்படி சிரிக்கும் அப்படின்ட்டு. வீடியோ கால்ல போட்டோ மட்டும்தான் ஐயாட்ட காட்டுறோம், ஆனா இந்த பிள்ளை இப்ப சிரிக்குதுன்றாங்க. நாங்களும் திரும்பி திரும்பி பாக்குறோம், போட்டோல சிரிக்கணுமே பிள்ளை எப்படி, நானும் எது கொஞ்சம் சிரிக்குமா அப்படின்னு பாக்குறேன். ஆனா உண்மையில அந்த குழந்தை முத முறையா அவங்க வீட்டுல அங்க சிரிக்குதான், அதை வச்சிருக்காரு சிரிக்குதான். அவருக்கு ஆச்சரியமா இருக்கான், என்ன திடீர்னு ரொம்ப நேரம் ஐயா சொல்ல சொல்ல அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு. 4-5 முறை சிரிக்குது, அதுவும் சாதாரணமா சிரிக்கல, சத்தம் போட்டு சிரிக்குது. எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவர் அனுப்பியிருக்காரு, இந்த வாய்ஸ் நோட்டை அனுப்பியிருக்காரு, இங்க பாருங்க திடீர்னு இன்னைக்கு குழந்தை வந்து இத்தனை முறை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் தான் இவர் சொல்றாரு, ஐயா இங்க சொன்னாங்க 9:30 மணிக்கு நம்ம கிட்ட, அதே நேரத்தில் அந்த குழந்தை முதன் முறையா சிரிச்சிருக்கு. அப்போ என்ன ஆற்றல் நமக்கு தெரியுதா, வெறும் படத்தை பார்த்து அங்கே சிரிக்க வைக்க முடிய சக்தி இங்கே இருக்கு. 9 கோடி சித்தர்களுடைய ஆற்றல் இங்கே குழுமி இருக்கு. எடுத்துக்கிறதுக்கு நமக்கு தான் தகுதி வேணும். அந்த தகுதிக்கு ஐயா என்ன சொல்கிறாங்க, சைவத்தை கடைபிடி, தானம் செய்ய, தவம் என்ற பூஜையை செய்ய, பிறகு தொண்டு செய்தால் கண்டு கொள்வார் நம்முடைய ஆசன் ஆறுமுக அரங்கர். தொண்டு செஞ்சா போதும் அவர் கண்டுக்குவாரு. அதான் வர்றப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் இங்கிருந்தே எங்கள் பார்வையை செலுத்துவோம்பா அப்படின்ட்டு. நான் இங்கே தான்ப்பா இருப்பேன், ஆனால் அங்கே தான்ப்பா இருப்பேன்னு. ஒரே நேரத்தில் 10,000 இடத்துல ஒரே நேரத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய குருநாதருக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்கள் 3,500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஐயா கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அது வெற்றிகரமாக அமையும். அங்க போகும்போது தானாகவே மாறும். அதாவது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை கூட நடத்த முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, காரைக்குடியில அரியக்குடி அங்க உள்ளவங்க அவங்க. ஆனா இவங்க வந்து அவங்க கணவர் மலேசியக்காரராக இருக்கிறதுனால திருமணம் பண்ணி அங்க போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த நாட்டு பிரஜை தான், அந்த நாட்டு பிரஜை இல்லை. அந்த நாட்டில் வந்து பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணி அப்படிதான் இருக்க முடியும். அவ்வளவு காலம் அப்படிதான் இருந்தாங்க. அவங்கள மலேசியனா மாத்தணும் முடியுமா, முடியாது. சட்டத்தில் இடம் இல்லை, மாற்ற முடியாது. அப்புறம் அவங்க வந்து எனக்கு இந்த நாட்டு உரிமை வேணுயா, பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, நான் மட்டும் அங்கே இருக்கிறதுல என்ன சரியாக இருக்கும், எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட சொன்னேன், ஐயாட்ட சொன்னேன், அன்னதானத்துக்கு பணம் அனுப்ப சொல்லுப்பா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நல்லா கேட்டுக்குங்க, அன்னதானத்துக்கு பணம் அனுப்ப சொல்லி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அன்னதானத்துக்கு பணம் அனுப்புங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவங்களுடைய பெரிய மனுஷன், அவங்க நினைச்ச ஐயா கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட கருணை அவங்க கிட்ட இருக்கு.
நானும் சும்மா சரி அன்னதானத்துக்கு பணம் அனுப்புங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன். 5000 வெள்ளி கொடுத்தாங்க, ஏறக்குறைய 100,000 ரூபாயை உடனடியாக எடுத்து கொடுத்தாங்க. பணத்தை இங்கே அனுப்பி விட்டுட்டோம், இப்போ நீ போய் பாருப்பா அப்படின்ட்டாங்க. போனோம், முத வாட்டி போனோம், ஒரு பகுதி ஒரு 20 விழுக்காடு வந்துருச்சு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மறுமுறை போனோம், இப்படியே ஒரு 3-4 முறை போகிறோம். ஆனால் எத்தனையோ பேர் அந்த நாட்டிலேயே பிறந்து இன்றைய அளவும் தற்காலிக குடியுரிமையை தான் பெற்றிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள், எத்தனையோ லட்சம் மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இந்த நாட்டு பிரஜையாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போய் கொடுக்க கொடுக்க, ஒரு நான் நிறைய முறை போனதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு மலாய்க்காரர், நீ ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் அம்மா நாங்கள் சொல்ல முடியல, ஏன்னா ஐசி எடுத்து செக் பண்ணிடுவாங்கன்ட்டு மாமியார்கிட்ட தான் சொன்னேன் நான். என் மாமியாருக்கு வந்து இது டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும், ஆனால் முடியாமல் இருக்குது அப்படின்ட்டு. அப்படியா, சரி எல்லாத்தையும் எண்டை கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அவங்களுக்கு மலாய் தெரியுமான்னு கேட்டார். அவங்களுக்கு மலாய் தெரியாது, ஏறக்குறைய ஒரு 2 வார்த்தை விளங்கும், திருப்பி பேச தெரியாது, இதுதான் உண்மை அப்படின்ட்டேன். சரி நீ உள்ளுக்கு வா அப்படின்ட்டாரு. இன்டர்வியூக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, 2 பேரும் தான் போன உள்ளுக்கு. போயிட்டு ஓரளவுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு நான் தான் பதில் சொன்னேன், நான் தான் பதில் சொன்னேன். அவங்க சொல்லலை, அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த நாட்டில் இடம் உண்டு. சொல்லாமலேயே அவங்க நான் சொல்லி ஐயாவோட நாமத்தை தான் சொல்லிட்டு போனோம், ஆறுமுக அரங்கா உன் திருவடியே துணை, நீயே பார்த்து மாற்றி அமைச்சு கொடுப்பா. அந்த தாய் ரொம்ப ஏங்குறாங்க, இந்த நாட்டில் என்ன பையன் அங்கே உள்ளவர், பொண்ணு அங்கே இருக்கிறாங்க, எல்லா பேரப்பிள்ளைங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, இது வேணும்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போனோம். அந்த மலாய்க்காரர் அவங்களுக்கு இந்த நாட்டு குடியுரிமையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் தயார் பண்ணி அவங்களுக்கு நாட்டுக்கு குடிமுறையை கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்படிப்பட்ட ஆசான் தான் நம்முடைய ஆசான். என்னப்பா நடந்துச்சான்னு கேட்டாங்க, நடந்துருச்சுப்பா. அவங்களுக்கு வேணும்னாக்கா எங்களுக்கு வந்து 2 ஐசி இருக்கும், ஒன்று வந்து சிகப்பு நிற அடையாள அட்டை, இன்னொன்று வந்து நீல நிற அடையாள அட்டை. நீல நிறனா அந்த மண்ணில் பிறந்தவங்க நீங்கள், அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு. அவர் சொல்கிறாரு எங்ககிட்ட, இந்த அம்மாவுக்கு வேணும்னா நீல நிறத்தையும் நான் கொடுக்குறேன்ப்பா, நீ இப்போ அப்ளை பண்ணிடு அப்படின்ட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் வீடு சொத்துலாம் இருக்கிறதுனால மாற்றிட்டா அப்புறம் எங்கள் சொத்தை மாற்ற முடியாது, சிக்கலாயிரும், அதனால வேண்டாம். இது இருந்தாலுமே போதும், இந்த நாட்டில் ஃப்ரீயாக வாழலான்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை ஆசான் அவர்கள் இந்த புண்ணியத்தை கொண்டு சகலத்தையும் நாம் மாற்றி அமைக்க முடியுன்றார். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஓங்காரக்குடில். நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா ஐயா பார்க்கறதெல்லாம் உங்களுடைய உயிர் எப்படி இருக்குன்றது தான். நீங்கள் எவ்வளோ எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த கலரில் இருக்கலாம், அந்த கலர் இருக்கலாம், இப்படி மேக்கப் பண்ணலாம், விதவிதமாக நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஐயா பார்க்கறது உள்ளம், இந்த உள்ளம் தான் பெரிய கோவில். அந்த கோவிலை கும்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி வச்சுருக்கலான்றது தான் கணக்கு. அந்த இடத்த கோவிலாக வச்சுட்டீங்க அப்படின்னா அங்கே இடம் உண்டு, இந்த கோவிலில் நிரந்தர இடம் உண்டு நமக்கு. அதான் உள்ளம் பெரும் கோவில். இந்த ஊனுடம்பு தான் ஆலயம், ஆன்மாவை லயப்படக்கூடிய இடம். அதுவாக நாம் மாற்றுறதுக்கு தான் ஐயா என்ன செய்கிறாங்க, இங்கே பல கோடிக்கணக்கான மக்களுக்கு ஏறக்குறைய இது வரைக்கும் நாம் கணக்கில் இல்லை, இருக்கிற கணக்கை பார்த்தீங்கன்னாக்கா 20 கோடிக்கு மேல் அன்னதானம் பண்ண ஒரே இடம் உலகத்தில் ஓங்காரக்குடில். அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கருணையே வடிவாக விட்டிருக்கக்கூடிய குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமாதீசிய சுவாமிகளை அன்போடு அவருடைய ஆசி பெறத்துக்கு போய் வேண்டினீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். நாம் சமீபத்தில் கூட வேற்று மதங்கள் உள்ளவங்க, அந்த அம்மாவை கூட நான் சொல்லணும். அந்த அம்மாவுடைய பேர் வந்து அருள் ஜெய மேரி. மதத்தை சொல்ல வரல, அவங்க ஒரு கிறிஸ்துவர், பிறப்பில் கிறிஸ்துவர். அவங்களுக்குன்னு சேச்சே இருக்கு அவங்க வீட்டு முன்னுக்கு இங்கே தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா முருகன் வழி, வேற எந்த வழியும் கிடையாது. அவங்க குடும்பமே எல்லாருமே முருகப்பெருமானுடைய வழியில் வந்து சித்தர்களை வணங்கி சைவத்தை கடைபிடிச்சு, சைவன்றது சாதாரண விஷயம் இல்லை, சைவத்தை நம்மளோட இன்னும் வேகமாக சைவத்தை கடைபிடிச்சு புண்ணியத்தையும் செஞ்சு பூஜையும் செஞ்சு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க மகள் இருக்கிறாங்களே, கணவர் கூட அனுமதிக்க மாட்டாருன்னா கிறிஸ்தவங்களை இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீடு வீடாக போயிட்டு அந்த கொஞ்ச நேரம் கணவர் வேலைக்கு போயிட்டாருன்னா அக்கம் பக்கம் உள்ள வீட்டெல்லாம் வசூல் பண்ணி பணத்தை மாதம் மாதம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தாயும் சும்மா இல்லை, அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எங்கெங்கெல்லாம் கேட்டு அவங்களும் அன்னதானத்துக்கு இப்படி பாடுபட அந்த வல்லமை என்ன செய்யுது அப்படின்னா, ஆசனுடைய அருள் தங்கி நம்முடைய தேகத்தை வந்து காக்குது, நம்முடைய உயிரை காக்குது, நம்முடைய அறிவை சிறக்க வைக்குது, இந்த ஆன்மாவை ஆக்கம் பெற வைக்குது. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், இதே போல நான் வர்றதுக்கு முன்பு ஒரு 10 நாளைக்கு முன்பு
ஒரு 40 வயசு இருக்கும், 40 வயசு கீழே தான் இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு கால் கை வயிறெல்லாம் வீங்கி போச்சு, வயிறெல்லாம் வீங்கி போச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, லைஃப்பில் இருப்பாங்க, கால் கையெல்லாம் வீங்கி போச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐயாட்ட கேட்டவொடனே ஐயா சொல்லிட்டாங்க ஆசி இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலு கை வயிறெல்லாம் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வீங்கி இருக்குது. அப்போ என்னான்ட்டு மருத்துவமனையில் போய் பார்த்தாங்க. பார்த்தாக்கா சிறுநீரில் பிரச்சனை. அப்போ கிட்னி வந்து மருத்துவர் சொல்லிட்டாங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் போகணும்னு சொல்லிட்டாங்க, போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு அழுகுறாங்க, இந்த வயசில் இந்த மாதிரி நடக்கலாமா, 40 வயசில் வந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது உடம்பு. அப்புறம் ஐயா கிட்ட சொன்னோம், ஹோஸ்டலில்ப்பா நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்ட்டாங்க. இவ்வளோ தான் சொன்னாங்க, ஐயா நான் பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணும் போணுச்சு, போய் ரத்தம் எடுத்தவொடனே முதல்ல சொல்லிட்டாங்க கிட்னி பிரச்சனையாக தான் இருக்குது, மருந்து எடுங்க, இது டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் இன்னொரு மருத்துவர் வந்தார், அவர் வந்து பார்த்துட்டு நான் இந்த மருந்தை கொடுக்குறேன், குடித்து வீக்கெல்லாம் வத்திருச்சுன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை, இது நார்மலாக இருக்கலாம் அப்படின்ட்டு மருத்துவமனையில் தங்க வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் குருநாதருடைய திருவடியை மறவாமல் உச்சரிச்சுக்கிட்டே இரு, அவரே வந்து மாற்றி அமைப்பாருன்னு. மீண்டும் அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு கிட்னி எல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் இனிமேல் மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம், இந்த கிட்னி பாதிக்கிற மாதிரி உள்ள பொருளை அதிகமாக எடுக்காமல் இருங்க சரியாகும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவும் ஐயா அப்படியே சும்மா நொடியில் சொல்கிறாங்க, ஐயா பார்த்துக்கலாம்ப்பா ஆசி இருக்குப்பா, இவ்வளோ தான் வார்த்தை. ஐயா வந்து இந்த கதையை கேட்டு இதுக்கு இப்படியாப்பா இதுக்கு இப்படியாப்பா அதெல்லாம் கிடையாது, பேரை சொன்னவொடனே ஆசி இருக்குப்பா சொல்லியிருப்பா அப்படின்னுவாங்க. இவ்வளோ தான், நீங்கள் அங்கே சொல்லும்போது ஆசி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயமாக இருக்கும், ஆசி வேற என்ன சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஐயாவுடைய அந்த திருநாவால் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னாக்கா திருநாவுக்கரசர் வா, அந்த திருநாவால் சொன்னாங்க அப்படின்னா அது பலிதமாகும், இது சத்தியம். காரணம் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு தான். இப்போ இவ்வளவு பேரும் இவ்வளவு செலவு பண்ணி ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கும் பணம் தேடிக்குவாங்க, தான் வர்றதுக்கு இங்கே வந்து தங்கறதுக்கு பொருட்களை வாங்குறதுக்கு இவ்வளவுக்கும் பணத்தை எடுத்து வரணும். ஒரு முறை வந்துட்டு போனால் குறைஞ்சது 100,000 செலவாகும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ எவ்வளவு சிரமம் இருக்கு வந்துட்டு போகிறதுல, ஆனாலும் குருநாதர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த பக்தி அவர்கள்லாம் இங்கே அழைச்சிட்டு வருது. அது போல இதை காணொலியில் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மானசீகமாக பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் பூஜை செய்து பாருங்கள், கேட்டு பாருங்க, நினைச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். நாம் நினைக்கிற காரியங்கள் அத்தனையுமே சரியாக மாறும். ஆனால் தர்மத்துக்கு உட்பட்ட காரியங்கள், உட்படாத காரியங்களை கேட்காதீங்க, உட்பட்ட காரியங்களை கேளுங்க. நிச்சயமாக குருநாதர் நமக்கு அருள் பாலிப்பார் என்ற உண்மையை சத்தியத்தை நம்பி அனைவரும் ஓங்கார குடில் ஆசானை கடவுளாக ஏற்று முருகன் நாம தேடி எந்த கோயில போனாலும் முருகன் பேசுனதில்லை, இந்த கோயிலுக்கு வந்தா ஏழம்படை வீட்டுக்கு வந்தா முருகன் அருள் பாலிக்கிறார். எப்படி அவருடைய திருநாவால் சொல்றார், ஆசி இருக்குப்பா இது முடியும் இது முடியாது. சிலருக்கு இங்க வந்தா சொல்லுவாங்க, ஐயா 10 மூட்டை அன்னதானம் படுத்துலன்னு. சிலருக்கு வந்தா ஒண்ணு இல்லப்பா நீ போ சொல்லுப்பா நான் பாத்துக்கிறேன்பாடுவாங்க. எத்தனையோ பேர் குழந்தைகளை பெண் குழந்தையாயிருந்து 8வது மாசத்துல ஆண் குழந்தையா மாறின கணக்கும் இருக்கு, பிறக்கும் போது மாறினது கூட இருக்கு. ஆணை பெண்ணாக்குவேன், பெண்ணை ஆணாக்குவோம், ஆண்டிய அரசனாக்குவோம், அரசனை ஆண்டி ஆக்குவோம். இப்படி நம்முடைய எல்லாருடைய வேண்டுகோளும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மக்களை இந்த நாட்டை உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு உயிரும் உருகி உருகி கேட்டுச்சுன்னா. அப்ப நாம என்ன பண்றோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை உருகி உருகி நீங்கள் வேண்டினால் நிச்சயம் அருள் செய்வார் தயை குணம் உள்ளவர், மிக்க மிகப்பெரிய தீன தயாளன். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய ஆறுமுக அரங்கமா தேசிய சுவாமிகளை அவருடைய திருவடியை இறுக பற்றி கொண்டு அவர் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளுக்கு நானும் உறுதுணையாக இருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று வேண்டி கேளுங்கள், அனைவரும் மாற்றம் பெறலாம் என்பதை கூறி வாய்ப்பளித்த குருநாதருடைய புட்பாத கமலங்களை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பூஜையில் வேண்டுகோளாக, எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடி அன்பர்களையும் தொண்டர்களையும் பார்த்து அருள் செய்ய வேண்டும் தாயே.
எங்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசம் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞான சித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட ஆண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்புத்தாருங்கள் தாயே, அருள் செய்யுங்கள் தாயே, எங்களது ஓங்காரக்குடியில் ஆசம் நிகழ்த்தும் உலக பெருமாற்றத்தை தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று பங்கு செய்கிற வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தியேசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். பூஜை நிறைவு பாடலுடன் இனிதே நிறைவுற்றது. பூஜையின் முடிவில் அரங்கரின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.